ரைட், ஹாய், ஹலோ, வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்களோட மாடல்ஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களோட செமஸ்டருக்கு வந்து வெயிட் பண்ணி ரெடி ஆகிறதுக்காக வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பீக் டைம் இல்லையா, நம்ம வந்து புக்கே எடுத்துருக்க மாட்டோம். 6 மாதமாக வந்து காலேஜ் நடந்த போல் புக்கே எடுக்க மாட்டோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாமுக்கு அந்த 1 வீக் பிஃபோர் தான் வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு 2-3 மந்த்ஸ் என்னால் வீடியோ போஸ்ட் சக்தி அப்படிங்கிறவங்க ஒரு எகெயின் நம்ம வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. டிபார்ட்மெண்டல் பண்ணியாச்சு. ஸோ இல்லை இருந்து டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இன்றைக்கி கோட் பண்ண போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 17.20, டாக்டர் TS ரெட்டி அண்ட் ஏ மூர்த்தி புக்லேருந்து பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்டிங்கோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ, டிபார்ட்மெண்டலில் இருக்கிற 10 மார்க் ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டன்ட் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்குவாங்க. இது வந்து 5 மார்க் ப்ராப்ளம் தான். ஸோ கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம எல்லா சமயமே பார்த்துடணும் இல்லையா, எந்த சமயம் இப்போ இப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. So, mixed goods were purchased for ₹1 lakh and later they were assorted into 3 categories, X, Y, Z as follows. So, X 1000, Y 2000, Z 2400. Selling prices எல்லாமே கொடுத்துருக்காங்க X-க்கு, Y-க்கு, Z-க்கு. All categories yield the same rate of profit. Calculate purchase price of each category. So, departmental trading accountல வந்துட்டு உங்களுக்கு trading account prepare பண்ண சொல்லியோ இல்லை profit கண்டுபிடிக்க சொல்லியோ எதுவுமே கொடுக்கல. பட் ஆனால் ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க, என்னென்னா purchase price கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்வெஷ்சனில் செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு எவ்வளோக்கு purchase பண்ணாங்க X department அவங்களுடைய ப்ராடக்ட்டை, எவ்வளோக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்டல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா க்ராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ ஏன்னா காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் அந்த பர்சன்டேஜை செல்லிங் ப்ரைஸில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ரேஷியோ முதல்ல தெரியணும், ஜிபி ரேஷியோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிபி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபி ரேஷியோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜிபி ரேஷியோ, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஜிபி ரேஷியோ. ஜிபி ரேஷியோட ஃபார்முலா ப்ராஃபிட் divided by sales into 100. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சம்ஸில். ஸோ ஜிபி ரேஷியோ ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஸோ இதில் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, சேல்ஸும் க்வெஷ்சனில் கொடுக்கல. க்வெஷ்சனில் கொடுத்துருக்கிறது பர்ச்சேஸ் மட்டும்தான். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்ச்சேஸ்டு ஃபார் ₹1 lakh, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ்னால் எக்ஸ் எவ்வளோ கூட்ஸ் வாங்கியிருக்காரு, ஒய். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், இண்டிவிஜுவல் சேல்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ க்ராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலாவில் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100, அதில் முதல்ல சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். எக்ஸ் வந்து 1000 ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஈச் காஸ்டிங் ₹20, செல்லிங் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இண்டிவிஜுவல் சேல்ஸு. ஸோ 20,000. ஸோ நெக்ஸ்ட் ஒய் டிபார்ட்மெண்ட், 2000, ஈச் காஸ்டிங் ₹22.50, ஸோ 45,000. நெக்ஸ்ட் ஜெட் டிபார்ட்மெண்ட், 2400 யூனிட்ஸு, ஈச் காஸ்டிங் ₹25, ஸோ டோட்டல் 60,000. ஸோ எக்ஸோட சேல்ஸு, ஒய்யோட சேல்ஸு, செட்டோட சேல்ஸ் தனித்தனியாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சேல்ஸ் எல்லாமே டோட்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் சேல்ஸு, டோட்டல் சேல்ஸ் 1,25,000. ஸோ சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்மளுடைய பர்ச்சேஸ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேசஸ் இல்லையா. பர்ச்சேசஸ் நம்ம க்வெஷ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க 1 lakh யூனிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ 1 lakh பர்ச்சேசஸ்ஸு, ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 rupees. ஸோ ப்ராஃபிட் 25,000. ஸோ இப்போ ஜிபி ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஜிபி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 25,000 டிவைடட் பை 1,25,000. என்ன ஃபார்முலா, ஜிபி ரேஷியோ ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட் 25,000, சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் 1,25,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஜிபி ரேஷியோ 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஜிபி இது வந்து 20% ஆன் செல்லிங் ப்ரைஸ். நமக்கு வந்து ஜிபி ஆன் காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும் இல்லையா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிறதுனால 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 100லேருந்து இந்த 20% மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 80% வந்துடும். ஸோ க்ராஸ் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ப்ரைஸு 80%. ஸோ இப்போ எக்ஸோட காஸ்ட் ப்ரைஸ், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது பர்ச்சேஸ் ப்ரைஸ் இல்லையா. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு
எக்ஸோட செல்லிங் ப்ரைஸு 20 ருபீஸு, 20 ருபீஸில் 80% காஸ்ட் ப்ரைஸ் தான், அப்போ 16 per unit. 20 × 80/100, 80%லையே, அதனால் 80/100 போட்டிருக்கோம். அப்போ 16 per unit. எக்ஸு பர்ச்சேஸ் பண்ணது, பர்ச்சேஸ் ப்ரைஸு ஒரு யூனிட்டுக்கு 16 ரூபாய். நெக்ஸ்ட்டு ஒய் டிபார்ட்மெண்ட், ஒய் டிபார்ட்மெண்ட்டோட செல்லிங் ப்ரைஸு 22.50. கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க செல்லிங் ப்ரைஸு, அதுலேருந்து நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். 80/100, ஸோ 18 per unit. நெக்ஸ்ட்டு ஜெட் டிபார்ட்மெண்ட், 25 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸு, ஸோ 80% மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 per unit. ஸோ இதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை கண்டுபிடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் யூனிட்ஸோடு மல்டிப்ளை பண்ணி பர்ச்சேஸ் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணது 1000 யூனிட்ஸு, ஈச் காஸ்டிங் 16. ஒய் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணது 2000 யூனிட்ஸ், ஈச் காஸ்டிங் 18. ஜெப் டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணது 2400 யூனிட்ஸ், ஈச் காஸ்டிங் 20. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பர்ச்சேஸ் அமௌண்ட் தெரிஞ்சிடும். ஸோ 16,000, 36,000, 48,000. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் யூனிட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க க்வெஷ்சனில், 16, 18, 20. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி பர்ச்சேஸோட அமௌண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ 1 by 1 பார்க்கலாம் ஒரு வருஷமாக நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.